இந்த மணமக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுது. இன்னைக்கு தேவை காதல்மா. இந்த கம்பெனிலாம் எல்லாம் அந்த காலத்து கம்பெனி. காதல் தான் இன்னைக்கு. காதல்ங்கிற வார்த்தையை சொல்லி பார்த்தாலே தெரியும், லவ்னு சொன்னாலே மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால காதல் இல்லாத குடும்பமே இல்லை. அதனால் காதல் பாடல்கள் தான் சிறந்தது என்று சுதா அவர்கள் பாடுவதற்காக பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். வாங்கம்மா. வந்திருக்கக்கூடிய அவையை வணங்கி, இரு அணியையும் சேர்ந்த பெருமக்களையும் வணங்கி, நடுவர் பெருந்தகையும் வணங்கி, எங்க அண்ணே மைக் சார் கொஞ்சம் வந்து ஏதாவது கூட குறைய வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா குரல் ரொம்ப கட்டி போச்சு. மணமக்களை வாழ்த்தி, ஒரு அழகும் அறிவும் நிறைந்த ஒரு அருமையான ஜோடியா நிக்கிற அந்த மணமக்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த திருமண வீட்டில் நமக்கு எல்லாம் வழங்கி வாய்ப்பளித்த அருமை அண்ணன் அன்பு சகோதரர் திருச்செல்வம் அண்ணன் அவர்களுக்கு எனது மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அண்ணனுக்கு வந்து என் மேல ரொம்ப பாசம். ஆமா, சுதான்னா அவருக்கு வந்து ஒரு தனி ஒரு தங்கச்சி அப்படிங்கிற ஒரு பாசம். அவரோட பொண்ணு அகிலா பாத்தீங்கன்னா என்னையோட ஒரு அவர் அஞ்சு நிகழ்ச்சி நம்மளோட பேசியிருக்கும்ல. அருமையான பொண்ணு, அழகும் அறிவும் நிறைந்த பொண்ணு. அது மாதிரி ஒரு குடும்ப சந்தோஷமா வந்து ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரி வந்து பேசுறது ஒரு மன மகிழ்ச்சி தான். இந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் விஐபிமா. ஆமா, இந்த அடைசிவே காசி என்ன காரைக்கால நம்மள போனோம்னா வாங்கன்னு கேட்டு, நான் கேப்டன் டிவிக்கு போகும்போது அவர் அங்கேருந்து வாங்கன்னு கேட்டு நமக்கு உபசரிச்சவர். அப்படி எல்லாரும் காரைக்கால ஷூட்டிங் போயிருந்தேன், அண்ணனை போய் தேடி போய் பார்த்துட்டு வந்தேன், அவங்க மாப்பிள்ளை என்னுடைய நண்பர். அப்படி எல்லாரும் வேண்டியவங்கதான். அது மாதிரி எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு மன மகிழ்வு. இப்ப பாருங்க, எல்லா பெண்களையும் பாருங்களே, நீங்க எல்லாரும் பெண்கள் அனைவரையும் பாருங்க, ஒரு பட்டு சேலை கட்டி ஒரு பூ வச்சு ஒரு மங்களகரமா பார்க்கும் போதே ஒரு மகாலட்சுமி வந்து ஒரு மண்டபத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம். இவ்வளவு மங்களகரமா அவங்க வந்த வீட்டுக்காரர் என்னென்ன பாடுபட்டு இருப்பாரு தெரியுமா? ஆமா, எவ்வளவு நேரம் மேக்கப் பண்ணி நாங்க அலங்கரிச்சு வீட்டுக்காரரை சரி பண்ணி வர்றதுக்கு நாங்க எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். கட்டுறது நீங்க, அயன் பண்றது நாங்க. ஆமா, கட்டுறது நாங்க, செலக்ட் பண்றது நாங்க, துவைக்கிறது நீங்க. இப்ப எதிரணியில பாருங்க, கருத்து சொல்றதுக்கு கருத்து போய் ஒரு அண்ணன் கூந்தல ஆட்டி 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 எங்க அண்ணன் பாடின பாட்டு ரொம்ப பயங்கரமா இருக்குது. அவருக்கு ஒரு பத்து மலம் பூவை வாங்கி வச்சோம்னா அது டடக்கு டடக்குன்னு ஆடு. அதுக்கு எங்க அண்ணன் பாருங்க, மஞ்சள் சட்டை போட்டு மங்களகரமா வந்து உட்காந்துக்கிட்டு காதல் பாட்டா பாடிபிட்டு ஆனா கருத்தை தேஞ்சு ஒண்ணுச்சுன்னு போய் மங்களகரமா உட்காந்துகிட்டு இருக்கா. இந்த சட்டை கூட அவரா போடலம்மா, அவர் கொண்டாட்டி சொல்லி இன்னைக்கு மஞ்சள் போடணுமியான்னு சொல்லி. நடுவர்களை கருத்து பாட்டு கேட்டீங்கன்னா இன்னும் நீங்க கருத்து போயிருவியா, அதனால டக்குனு காதல் பக்கத்து திரும்புங்க. இப்ப இந்த பக்கத்து பாருங்க, நதியா பார்க்கும் போது அப்படி எவ்வளவு பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா ஹீரோயினி மாதிரி உட்கார்ந்துட்டு. என்னைக்குமே என் தங்கச்சி ஹீரோயின் தான்ப்பா. இப்ப இங்க இப்ப பொண்ணு மாப்பிள்ளையும் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வந்து உற்சாகத்தோட ஆசையோடவும் இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு இன்னைக்கு ஒரு மனநாள். ரெண்டு வேற யாரோ நீ யாரோ அப்படின்னு இருந்துட்டு இன்னைக்கு நீ வேறோ நான் வேறோன்னு ஒன்றோடு ஒன்றை இணையும் இதயங்கள் இந்த இனிய திருமண நாள்ல வந்து நம்ம வந்து அப்படி பேசுறதுங்கிறது ஒரு சந்தோஷமா இருந்தா. இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வர என்ன தெரியுமா, நம்ம மச்சான் எங்கிட்ட இருக்கிறாரோ தெரியாதே, சாப்பிட்டாரா சாப்பிடலையா வந்தாரா வரலையான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அப்படி ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கு. ஆமா, அதே நாங்க காதல் பாட்டுல சொன்னோம் தெரியுமா, இந்த பாட்டு வந்து டாக்டர் ஸ்ரீமதி அவர்கள் பாடின மாதிரி இருந்துச்சுல. பக்கத்துல கார்த்திகேயன் ஒரு மச்சான பாத்தீங்களா எல்லாரும் கேட்ட மாதிரி இருந்துச்சுமா. இப்ப அந்த பொண்ணோட உணர்வுகளை பாடுறதுக்கு தாங்க நாங்க வந்திருக்கிறோம். அப்ப காதல் பாட்டு தானே முக்கியம். ஆமா, காதல கொட்டி கவுக்குறமா இல்லையா. இன்னொரு விஷயம், இவர் இவ்வளவு நேரம் பாடினாரு, அந்த குடிமையை வச்சு அவர் பாடினாரு, அப்ப இந்த பையன் சும்மா உட்கார்ந்திருந்தேன், நீ காதல் பாட்டு பாடவும் பூ அள்ளி உன் மேல எரியறேன். மண்டபத்துல யார் ரசிகன் தான் மீச வச்ச ஐயா அவ்வளவு நேரம் இங்க உட்கார்ந்துருந்தாருங்க, இப்ப திரும்பி திரும்பி பார்க்க முடியலன்னு இங்க போய் உட்கார்ந்து பார்த்து ரசிக்கிறாரு. அந்த மாதிரி சில பேர் இருந்தா போதும், இந்த நாலு பேர் போதுங்க எனக்கு. இந்த பாப்பா இங்க வந்து உட்கார்ந்துருச்சு, செல்ல குட்டியா இந்த பையன் பாருங்க, இந்த கோட்டை போட்டுக்கிட்டு உன் மேல பூவை எரியறான்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா வந்துருச்சு காதல் பாட்டு. நடுவர்களே, ஒரு உள்ள வந்து எப்பவுமே வந்து காதல்ங்கிறது ஒரு தனி ஒரு சுகங்க. அதெல்லாம் வந்து கருத்து போய் இந்த மாதிரி பழைய காலத்து ஆளுகளுக்கு எல்லாம் புரியாது, உங்க மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் புரியாது. அதெல்லாம் வந்து எங்களை மாதிரி இளவட்டங்களை கேட்டீங்கன்னா, இப்ப கல்யாண பொண்ணு இருக்குது அப்படின்னா இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியாது. இப்ப அண்ணன் வந்து சொன்னாரு, நான் முன்னாடியே கூட்டிட்டு போறேன் பின்னாடியே மாப்பு போட்டுக்கிட்டு வரேன் அப்படின்றாரு. என் மனுஷனையா நீங்க? இல்ல இல்ல, நல்லா தான் கேக்குறேன். இவ்வளவு பேசுனீல்ல, இவ்வளவு பேசுனீல்ல, ஒரு பொண்டாடி பூ வாங்கி கொடுத்தத சொன்னீங்களா நீங்க? ஒரு 50 ரூபாய் அதுக்கப்புறம் போய் கெஞ்சி கதறி இந்த பூ வாங்கிட்டு வந்து அது கூந்தலும்
செல்வமா தொங்கி இருக்கு ரொம்ப சிரிக்காதீங்க ரொம்ப சிரிக்காதீங்க இப்போ அந்த மாதிரி வரும்போது நாங்க சொன்னோம் தெரியுமா இப்போ ஒரு பூ வந்து புருஷன் வாங்கி புருஷன் ஏன் தெரியுமா பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தரக்கு யோசிக்கிறாரு எதுக்கு 100 பூ 50 ரூபாய் 100 ரூபாய் போனது மட்டும் காரணம் இல்ல பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன் பூ வாங்கி தரலனா எந்த பொண்டாட்டி வருத்தப்படாதீங்க என்ன ஒரு பூக்கே எப்படிமா பூ வாங்கி கொடுக்கிறது அந்த மாதிரி சே நடுவு ரொம்ப விவரமாயிட்டீங்க நீங்க ஆனா அத கூட நாங்க சொன்னோம் தெரியுமா பொண்டாட்டி பூராமே மனைவி பூரா பூ மாறி ஆனா நகநட்டு வாங்கி கொடுத்தால பட்டு புடவை வாங்கி கொடுத்தால கட்டுன பொண்டாட்டிக்கு ஒரு முளை பூ வாங்கி கொடுக்கணும்ங்க ஏனா பொம்பளைங்க வந்து எதையுமே பெரிய சொத்தா நினைக்க மாட்டோம் இந்த புருஷங்க ஏல ஒரு 10 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுத்தா அதுதாங்க உங்களுக்கு சொர்க்கமே நான் தினா பூ வாங்கி கொடுத்தேன் சம்சாரத்துக்கு 50 50 ரூபாய்க்கு சரி 20 நாள் கழிச்சு கேக்குறா ஏயா தினா பூ வாங்கி தாரிய எந்த பூக்காரி கிட்ட வாங்குறேன்னு சந்தேக படுறாங்க சரி பத்த நம்ம ஈனான ஆம்பளை கிட்ட நான் பூ வாங்குறது இல்ல அவங்க ஒழுங்கா போறது இல்ல மூளம் அண்ணா நாங்க சொன்னோம் தெரியுமா அடி ஆசமச்சா வாங்கி தந்த மல்லியப்பு அட தானா ரத்தா தந்ததம்மா புல்லரிப்பு ஆஹா சூப்பர் ஆசமச்சா வாங்கி தந்த மல்லியப்பு அட தானா ரத்தா தந்ததம்மா புல்லரிப்பு ஆசை மனச தூண்டி அது மாமன் எனக்கு போலோ மாப்பிள்ளை இவர தான செலக்ட் பண்ணதுல இருந்து மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது அதுல என்னமா சந்தேகம் அத நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் வார்த்தைகளால விவரிக்க முடியாது அதெல்லாம் உள்ளூர வர்ற ஒரு உணர்வு ஏன் கல்யாணத்துல கூட பட்டாம்பூச்சி தான்மா பறந்துச்சு உங்க கல்யாணத்துக்கு ஆமா பட்டாம்பூச்சி பறந்துச்சா கருவண்டு பறந்துச்சா பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பறக்கும் ஏன்னா நம்ம மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு அவர்கிட்ட என்ன பேசலாம் என்ன சொல்லலாம் நம்மளை எப்படி ரசிப்பாரு அப்படின்ற பல கற்பனைகள் அப்படியே பொங்கி வழியும் ஆனா அத நாங்க இளையராஜா அவ்வளவு அருமையா கொடுத்திருப்பாருங்க கடலோர கவிதைகள்ல சொல்லிருக்காரு அடியாத்தடி ஆறுமே 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 பாட்டு காதல்னா இந்த பாட்டு கேட்கும்போது ஒவ்வொருத்தரோட மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த கல்யாண வீட்ல இந்த பாட்டு தான்யா பாடணும் வண்டியோட சக்கரங்கள் ரெண்டு எப்பயா தேவை என்ன பாட்டு அடி ஆத்தாடி அல மனசுன்னு ரெக்க கட்டி பறக்குதுன்னு நீங்க ஸ்ரீமதிக்கும் கார்த்திகேயனுக்கும் பறக்குது பாரு அதுதானமா வாழ்க்கை சரவணன் ஏப்பா பூவா இல்லையே மேல போறீல அம்புடு பாசமா அவ்வளவு பாசமா செல்ல குட்டி அப்படியே பாசத்தோட இரு இது மாதிரி இருந்தா சந்தோஷமா இருக்கு இப்ப காதல் பாட்டு பாடுனே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அனுசரணையா ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு போறதா வாழ்க்கை இப்ப உங்களுக்கு பெண்களை பத்தி என்னங்க தெரியும் எங்களுக்கு பெண்களை பத்தி என்னமும் தெரியுமா நாங்க கட்டி இருப்போமா வாந்திருப்போமா பெற்றிருப்போமா அதுக்கு சொல்ல வரல இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாருமே இங்க உட்கார்ந்திருந்தாலும் மனசுக்குள்ள தன்னோட மாமனை தான் நினைச்சுட்டு இருப்போம் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க எத்தனை விரதம் இருக்கிறோம் தெரியுமா என்னென்ன விரதம் இருக்கீம்மா நீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறோம் சந்த சஷ்டி விரதம் இருக்கிறோம் சனி பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறோம் கார்த்திகை விரதம் இருக்கிறோம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட விரதம் இருக்கு புருஷன் நல்லா இருக்கணும்னு நீங்க விரதம் இருக்கீங்க ஆமா நல்லா இருக்கணும் புருஷன் நல்லா இருக்கணும்னா மௌன விரதம் இருங்க போதும் அது மட்டுமே போதும் அந்த விரதம் இருங்க போதும் ஆனா அதுதான் உங்களுக்கு தெரியல மௌனமா இருந்தா அதுல சுவாரஸ்யமே இருக்காதுங்க என்னடி பண்ற மௌன விரதம் இருந்தீனாவே வீட்டுக்காரர் நல்லா இருப்பாருமா அப்படி கிடையாது இப்ப புருஷன் வந்து ஏ என்னடி பண்ற அப்படினு கேட்டா ஒரு பொண்ணு உம்முனே இருந்தா வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காம நீ என்ன பண்ற அப்படினு பதிலுக்கு கேட்டு சண்டை போட்டாதாங்க அந்த வீடு சந்தோஷமா இருக்கும் ஆனா நடுவர் அவர்களே கொஞ்சம் நேரம் நாங்க ஏதா திட்டிட்டாலும் இப்ப புருஷன் எங்கயாவது வெளியில போயிட்டாருன்னு வச்சுக்கங்களே அந்த முகத்தை பார்க்காம ஒரு பெண்ணோட மனசு தவிக்கிற தவிப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த காதலோட ஏக்கத்தோட நம்ம இப்ப எப்பயும் நம்ம மன்னவர் வருவார்னு அந்த ஏங்கி பாக்குற பார்வை அப்படி ஓரமா நின்னு அழைக்கிறது இருக்குல்ல அத நாங்க தாங்க சொன்னாங்க ஏ மாமனுக்கு ஏங்கி மனம் மத்தளம் கொட்டுதடி சூப்பர்மா பூரா ஸ்ரீமதி பாடின மாதிரியே இருக்குமா இந்த மல்லியப்பு காமங்கிட்ட மல்லுக்கு நிக்குதடி கார்த்திகேயன் கொடுத்து வச்சோரும் ஏ சாமி கிட்ட செய்தி சொல்லி மருத அழகரோ மருத சொந்தரோ பள்ளி மயில கையில் எடுத்து
நம்ம பொண்ணு இருக்கற அப்படினா இப்ப கணவன் என்னதே சொன்னாலும் என்னதே பேசினாலும் பொறந்த விட்ட குட்டி கொடுக்க மாட்டோம் நடுவர் அவர்களே பெண்கள் எப்பவுமே அதுல ஒரு மிக பெரிய ஒரு இது எங்கள்ட்ட இருக்கு எதை விட்டு கொடுத்தாலும் பொறந்த விட்டு விட்டு கொடுக்க மாட்டீங்க எதை விட்டு கொடுத்தாலும் நான் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டா என் புருஷன் பத்தி தப்பா பேசாதியே என் புருஷன் அப்படி இப்படி நாங்க சொல்லுவோம் நாங்க இவ்வளவு நாள் அடிப்போம் மிதிப்போம் அது வேற விஷயம் ஆனா வந்து என் புருஷனை மத்த கொத்துறதுக்கு நாங்க செய்ய விட மாட்டோம் அத தான் நாங்க சொன்னோம் தெரியுமா வீரத்தில கட்ட பொம்மே ரோசத்தில உமானோர சுரத்தில நீயோவரே தேசிக்கு ராஜா வீரத்தில கட்ட பொம்மே ரோசத்தில உமானோர சுரத்தில நீயோவரே தேசிக்கு ராஜா சிங்கத்தா எனக்கு தந்தந்தா தொடரப்போ அழகிப்போ சொந்த கதை சொல்லு மனுஷனுக்குள்ளையும் காதல் இருந்தா தாங்க எந்தவித படபடப்பும் இல்லாம வாழ்க்கையை வந்து சுகமா வாழ முடியும் அதனால இந்த இன்னைக்கு மனநாள் காணுகிற இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ரொம்ப சுலபமா சொல்லணும்னா ஒரு தத்துவம் நீங்க சரவணன் கேட்டுக்கிறீங்க சட்னி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையே இப்ப தேங்காய் சட்னி இருக்குது பாருங்க அதை துருவி அரைக்கணும் அப்படின்னா அதை விட்டு கொடுக்காது ரொம்ப நேரம் ஆகும் அந்த சட்னி அரைக்கிறது ஆனா தக்காளி பாருங்க ரொம்ப மென்மையா இருக்கு ரெண்டு செகண்ட்ல அரைச்சிடலாம் அது விட்டு கொடுக்குது அது மாதிரி அரைக்கிறவங்களுக்கு தானே தெரியும் அதனால தேங்காய் சட்னி மாதிரி விட்டு கொடுக்காம இருக்காம தக்காளி சட்னி மாதிரி விட்டு கொடுத்தா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால மணமக்களை வந்து நாங்க தாங்க சொன்னோம் 100 வருஷம் இந்த மாப்பிளைய பொண்ணா பேரு வளர்ந்தா இது வாழணும் சொல்லவனத்தில் இரு சாடி குயில் போலதா காலம் முழுக்க சிந்து பாடணும் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் குறிஞ்சி மலர் மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்பவுமே எத்தனை சொந்த இருந்தாலும் அந்த புருஷனோட உறவுக்குள்ள இணைஞ்சா அதை விருத்தி பண்றதுல தான் ஒரு பெண்ணோட சந்தோஷமே இருக்கு தாய் வழி சொந்தம் ஆயிரம் இருந்தும் தலைவனை நன்றி இணைவதுதானே மனமென்னும் சாம்ராஜ்யம் தலைவன் சூட நீ மலர்ந்தாய் புதிய பயனை நீ அடைந்தாய் மலரே குறிஞ்சி மலரே அந்த குறிஞ்சி மலர் மாதிரி ஒரு கணவனுக்குள்ள போய் அந்த குடும்பத்துக்குள்ள போய் வாழ்றதுல ஒரு சந்தோஷம் தான் அதுல என்னமா சந்தோஷம் அதனால காதல் படல் எப்பொழுதே ஒரு பெண்ணுக்கு இருக்கணும் ஒரு ஆணுக்கு இருக்கணும் அதனால குடும்ப சந்தோஷமா இருக்கணும் இன்னைக்கு கருத்து படல்களை காதல் படல் காதல் படல்களை என்றென்றும் மக்கள் மனசுல புதுமண தம்பதிகளா இருக்கட்டும் அது வாழ்க்கையை ரன் பண்ணி கொண்டு போறது ரொம்ப சந்தோஷமான உணர்வுகள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கூறி உங்களையும் பணிவோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நல்லா அருமையாக பாடிறீங்க பேசுறீங்க இந்த ஸ்ரீமதி கார்த்திகை என்ற ரெண்டு பேருக்கு பெயர் பொருத்தத்தை பார்த்தீங்களா கார்த்திகேயனும் அழகாக அப்படி சினிமா ஸ்டார் மாதிரி இருக்காரு ஸ்ரீமதியும் அதே போல் அழகாக இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் அழகாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவங்க பெயர் பொருத்தம் கார்த்தின்னா முருகன் முருகன்னா அழகு ஸ்ரீமதினா சந்திரன் மதி அழகு சந்திரனும் அழகு ஆக கார்த்தியும் அழகு மதியும் அழகு என்கிற ஒரு அருமையான அழகான ஜோடி இன்னைக்கு சேர்ந்துருக்கு அந்த பொண்ணு ஸ்ரீமதி டாக்டர் ஊசி போடுறதை விட்டுவிட்டு இன்னைக்கு பூரா இந்த ஸ்கேன் பண்ணியிருக்காங்க யாரோட உட முக இதயத்தை கார்த்திகையோட மனசை ஸ்கேன் பண்ணி அதை எடுத்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அந்த ஸ்கேன் என்ன தெரியுமா சொல்லும் ஸ்ரீமதி ஸ்ரீமதி ஸ்ரீமதினே சொல்லும் லேப்டாப்லாம் கேட்காது அதெல்லாம் அந்த காலம் ஏன்ட்டு இதயத்தை எடுத்து கேட்டாங்க டமார் டுமார்னு கேட்டிருக்கு ஆனால் தம்பி கார்த்திகேயனுடைய உள்ளத்தை ஸ்கேன் பண்ணி டாக்டர் பார்க்கும்போது ஸ்ரீமதி ஸ்ரீமதினு கேட்டதுனால அந்த செய்திகளை எல்லாம் மிக அழகாக நம்முடைய சுதா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்